இந்த உபகண்டத்தின் எதிர்காலத்தினுடைய போக்கு எந்த திசையில் செல்லும் என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தலாக அமைய இருக்கின்றது. இதற்கு முன்னர் ஏற்படாத பேர் அபாயம் தலைக்கு மேல் கத்தி போல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற வகையில் நாடாளும் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நாள்தோறும் ஒரு பாசிச எதேச்சாதிகார தோனியோ குற்றச்சாட்டோ நாங்கள் சொன்னது கிடையாது, ஆனால் இந்துத்துவ கோட்பாட்டை கொண்டு பாசிச வெறித்தன்மையோடு பெனிட்டோ முசோலினி இத்தாலியில் இருந்த போது அங்கே போய் பயிற்சி எடுத்து மூஞ்சே அவர்கள் எழுதிய அதை தங்களுடைய புத்தகமாக ஆக்கிக் கொண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இந்துத்துவ கூட்டமும் படுபயங்கரமான சம்பவங்களை நிகழ்த்தி இருப்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? பல நூறாண்டுகளான வரலாற்றில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுண்டா என்று நீங்கள் கேட்டதை எட்டுக்கால செய்தியாக்கி இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் நாளேடுகளில். மறந்துவிட்டதா உங்களுக்கு? பள்ளி பாட புத்தகத்திலே படிக்கவில்லையா? 48 ஜனவரி 30 மாலை 5:12 கும்பிட்ட கையுக்குள்ளும் படை ஒடுங்கும், தொடு கையுள்ளும் படை ஒடுங்கும் என்பதை போல எதிரே வந்து கரங்கூப்பி வணங்குவதை போல் வணங்கிவிட்டு 3 தோட்டாக்களை அவர் மார்பிலே பாய்ச்சினாரே கொடியவன் நாதுராம் விநாயக கோட்சே, அந்த சம்பவம் மறந்து விட்டதா உங்களுக்கு? இந்த தேசத்துக்கே காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்றாரே தந்தை பெரியார். தீ யமுனை கரையில் இல்லை, நாட்டு மக்கள் நெஞ்சிலே காந்தியார் படுகொலை நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினாரே. துணைவேந்தர் நியமன ஊழல் மிரட்டுகிறது, அதன் காரணமாகத்தான் அவர்கள் உங்களை எதிர்க்கக்கூடிய நியாயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை. சர்வாங்கமும் நடுங்கியவர்களாக இருக்கிறார்கள். இதே அடிப்படையில் தான் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் படித்த பட்டதாரிகள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கால் வைத்து கஞ்சி குடித்தாலும் கழுத்திலே இருக்கக்கூடிய தாலிச்சங்கிலி இருக்கக்கூடிய தங்கத்தை கூட விற்று மஞ்சள் கயிற்றை கட்டி கொண்டு பிள்ளைகள் படித்தால் போதும், மகள் படித்தால் போதும், நாம் கண் மூடுவதற்குள் அவர்கள் நல்ல வேலை வாங்கி வளமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கனவு கொண்ட லட்சோப லட்சம் குடும்பங்களின் கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டதே.